தமிழக அரசு செயல்படுத்தி வரும் திருமண உதவி திட்டங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதி உதவி திட்டம் இதோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மணமகள் வந்து பட்ட படிப்பு முடிச்சிருக்கணும் அல்லது பட்டய படிப்பு அப்படி முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாயும் எட்டு கிராம் தங்கமும் கிடைக்கும் அது இல்லாமல் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாங்க அப்படின்னாலும் பழங்குடியினராக இருந்தால் அவங்க அஞ்சாம் வை ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருந்தாவே போதும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் எட்டு கிராம் தங்கமும் கிடைக்கும் இதில் மணமகளின் பெற்றோர் பெற்றோர் இல்லையெனில் மணமகளிடம் வழங்கப்படும் இதில் ரெண்டு பெண்கள் இருக்கிற வீட்டில் ஒரு பெண் மட்டும் இதில் பயன்பெற முடியும் இதுக்கு தகுதி என்ன அப்படின்னு பார்த்தா பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்கணும் குடும்ப ஆண்டு வருமானம் வந்து எழுவத்தி ரெண்டாயிரத்துக்கும் உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க திருமண ஆகறக்கு நாற்பது நாள்களுக்கு முன்னாடி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தேவையான சான்றுகள் அப்படின்னு பார்த்தா திருமண அழைப்புதல் கல்விச் சான்றிதழ் வயது மற்றும் வருமான சான்று இதெல்லாமே நம்ம சமர்ப்பிக்கணும் அதுக்கப்புறம் அடுத்தது வேரா மணி அம்மையார் நினைவு விதவை மகள் நிதி உதவி திட்டம் இதோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தா மணமக்கள் அதே மாதிரி பட்ட படிப்பு அல்லது பட்டய படிப்பு தெரிஞ்சுருக்கணும் அப்படி இருந்தால் ஐம்பதாயிரம் எட்டு கிராம் தங்கம் கிடைக்கும் போதுமான கல்வி தகுதி இல்லை அப்படின்னாலும் இருபத்தைந்தாயிரம் ரூபாயும் எட்டு கிராம் தங்கமும் கிடைக்கும் இதில் யார் பயனடைகிறாங்க அப்படின்னா பெண்ணுடைய விதவை தாயார் தாயார் வந்து விதவியாக இருந்தாலும் அவங்களுக்கு இரண்டு பெண்கள் இருந்தால் ஒரு பெண்ணுக்கு மட்டும் இதை நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இவங்களுக்கு தகுதி என்ன இருக்கணும் அப்படின்னா பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்கணும் குடும்ப ஆண்டு வருமானம் எழுவத்தி ரெண்டாயிரத்துக்கு உள்ளே இருக்கணும் திருமணத்திற்கு நாற்பது நாட்கள் முன் விண்ணப்பிக்க வேணும் தேவையான சான்றுகள் அப்படின்னு பார்த்தா மகளோட அதாவது விதவை தாயாரோட கணவர் அவங்களோட இறப்பு சான்றிதழ் இருக்கணும் அல்லது விதவை சான்று அப்படின்னு ஒன்று இருக்குது அது அப்ளை ப அது வைக்க விதவை சான்று அப்படின்னு ஒன்று இருக்குது அது அப்புறம் வருமான சான்று மணமகளின் வயது சான்று இது எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணணும் அடுத்தது அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண் திருமண நிதி உதவி திட்டம் இந்த திட்டத்தில் யாரெல்லாம் பயன்பெறாங்க அப்படின்னா அம்மா அப்பா இல்லாதவங்க தாய் தந்தை இல்லாத பெண்களுக்கு மணமகள் வந்து பட்டப்படிப்பு அல்லது பட்டய படிப்பு முடிச்சிருக்கணும் அவங்களுக்கு ஐம்பதாயிரம் எட்டு கிராம் தங்கம் வழங்கப்படுகிறது அப்புறம் போதுமான கல்வி தகுதி இல்லைனாலும் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் அப்புறம் எட்டு கிராம் தங்கமும் கிடைக்குது இதில் யார் பயன்படுறாங்க அப்படின்னா தாய் தந்தை அற்ற ஆதரவற்ற பெண் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அதுக்கப்புறம் அவங்களோட தகுதி அப்படின்னு பார்த்துட்டா பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்கணும் திருமணத்திற்கு நாற்பது நாட்களுக்கு முன் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்னென்ன சான்றுகள் அளிக்கணும் அப்படின்னா தாய் தந்தை இறப்பு சான்று இருக்கணும் அதுக்கப்புறம் வயது சான்று திருமண அழைப்புதல் ஆதரவற்றோருக்கான சான்று ஆதரவற்றோருக்கான சான்று வந்து நீங்கள் எம்பி இல்லாட்டி எம்எல்ஏ அவங்ககிட்ட போய் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்தது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு திருமண நிதி உதவி திட்டம் அதாவது இதில் கலப்பு திருமணம் செஞ்சவங்க இதில் பயன்பெறாங்க மணமகள் பட்டப்படிப்பு பட்டயப்படிப்பு ஐம்பதாயிரம் வழங்கப்படுகிறது அதில் முப்பதாயிரம் வந்து காசோலை ஆகும் இருபதாயிரம் அப்படிங்கிறத தேசிய சேமிப்பு பத்திரம் அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் கிடைக்கும் அது அந்த மாதிரியும் அப்புறம் எட்டு கிராம் தங்கமும் வழங்கப்படுகிறது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி ஏனில் இருபத்தி ரூபாயும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அப்படின்னா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் அதில் பதினைந்தாயிரம் காசோலையும் பத்தாயிரம் தேசிய சேமிப்பு பத்திரம் என்எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு அதுவும் அப்புறம் எட்டு கிராம் தங்கமும் கிடைக்கிது இதில் கலப்புன்னு இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா கலப்பு திருமணம் செய்த தம்பதியர் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இவங்களுக்கு தகுதி என்ன இருக்கணும் அப்படின்னா பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்கணும் இவங்களோட திருமண வகை எப்படி இருக்கணும் அப்படின்னா எஃப்சிஆர்ஓசி இருக்கணும் அவங்க பிசிஎம்பிசியை மேரேஜ் பண்ணியிருக்கணும் இன்னொரு வகை எஸ்சி எஸ்டிக்காரங்க பிசிஆர் எம்பிசியை மேரேஜ் பண்ணியிருக்கணும் இன்னொன்று எஸ்சி ஆர் எஸ்டி வகைக்காரங்க எஃப்சியில் இருக்கிறவங்கள மேரேஜ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இது வழங்கப்படுகிறது வைக்கணும் திருமணம் ஆனதுக்கப்புறம் ரெண்டு வருடம் ஆகிறதுக்கு முன்னாடியே இதை விண்ணப்பிக்கணும் இதுக்கு என்னென்ன சான்று அப்படி தேவை அப்படின்னா திருமண பதவி சான்று கலப்பு திருமண சான்று மணமகன் மற்றும் மணமகளின் ஜாதி சான்று அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்புறம் வயது மற்றும் கல்வி சான்று இதெல்லாமே கொடுக்கணும் அடுத்தது டாக்டர் தர்மா பால் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம் இதில் யார் பயன்பெறாங்க அப்படின்னா விதவையான பெண்கள் அவங்க தான் மறுமணம் செய்யும் போது இந்த திட்டத்தில் பயன்பெறாங்க அவங்களுக்கு என்ன மணமகள் படிப்பு அல்லது பட்டய படிப்பு முடிச்சிருந்தாங்கன்னா ஐம்பதாயிரம் கிடைக்கும் அதுல முப்பதாயிரம் காசோலையாகவும் இருபதாயிரம் வந்து தேசிய சேமிப்பு பத்திரமாகவும் எட்டு கிராம் தங்கமும் கிடைக்குது போதுமான கல்வி தகுதி இல்லை அப்படின்னா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பதினைந்தாயிரம் காசோலை அதுல பத்தாயிரத்துக்கு தேசிய சேமிப்பு பத்திரம் என்எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் எட்டு கிராம் தங்கமும் கிடைக்கும் இதுல யாரு பயன்படுறாங்க அப்படின்னா மறுமணம் செய்து கொள்ளும் விதவை பெண் சரிங்களா அடுத்தது இதோடய தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தா மணமகளின் குறைந்தபட்ச வயது இருபதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மண மகனின் வயது நாற்பது வயதுக்குள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க திருமணம் முடிந்து ஆறு மாதங்களுக்குள் இதை விண்ணப்பிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு இது கிடைக்கும் தேவையான சான்று விதவை சான்று மறுமணத்துக்கான திருமண அழைப்புதல் மணமகளின் வயது சான்று மற்றும் கல்வி சான்றிதழ்கள் இது எல்லாம் நம்ம எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இ சேவை மையம் அப்படின்னு ஒன்று இருக்கும் உங்கள் ஊரில் இருக்கிற இ சேவை இ சேவை மையத்துக்கு இந்த சான்றிதழோடு போய் அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணிவிட்டு அங்கே பதிவு எண் கிடைக்கும் அதில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு பதிவு எண் இருக்கும் அந்த பதிவு எண்ணை நீங்கள் வந்து கிராமம் அப்படின்னா வட்டார வளர்ச்சி அலுவலர் அலுவலர் அவங்கக்கிட்டேயும் நகரமாக இருந்துச்சுன்னா மாவட்ட சமூக நல அலுவலர்கிட்டையும் இதை சமர்ப்பிக்கணும் சரிங்களா இது போன்ற திட்டங்களை வந்து தமிழக அரசு செயல்படுத்திட்டு வருது இந்த மாதிரி திட்டங்கள் அறியாதவங்களுக்கு நீங்கள் சொல்லி தெரிய வைங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ